தமிழகத்தில் வந்து முதல் முறையாக ஒரு அணியாக வெற்றி பெற்ற சுயாட்சியாக வெற்றி பெற்ற முதல் பேராட்சி என்ற பெருமையை வந்து நாங்கள் இந்த எலெக்ஷனில் நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம். அது காரணம் வந்து நாங்கள் உயிர் சமூக சேவை மையத்தின் மூலமாக பல்வேறு நலத்திட்ட பணிகளை வந்து எங்கள் பகுதியில் பண்ணிட்டு இருந்தோம். அதனோட பலனாக வந்து நாங்கள் இந்த எலெக்ஷன் வந்து மின் பண்ணி ஒரு இந்த ஒரு நிலையை அடைஞ்சிருக்கிறோம். எங்கள் பேரூராட்சி பார்த்திங்கன்னா 11 கிராமங்கள் வந்து இருக்குது. குறைஞ்சது வந்து ஒரு 15,000 மக்கள் வந்து இங்கே வசிக்கிறாங்க. அப்புறம் வந்து நாங்கள் வந்து ஜெயித்த பின்னாடி வந்து நாங்கள் வந்து நிறையா வந்து தேர்தல் அறிக்கையை கொடுத்து நம்ம அதைய நிறைவேற்ற பணியில் ஈடுபட்டோம். முதன் முதலாக பார்த்தீங்கன்னா எங்கள் பகுதியில் பயணிக்கிற 6 கிலோமீட்டர் அளவுக்கு நீளமுள்ள கௌசியா நதியை வந்து தூய்மைப்படுத்தணும். அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு தூய்மையான பகுதியாக இருக்குது. இந்த வருஷம் நல்ல மழை பொழிஞ்சிருக்குது, நீரெல்லாம் வந்து அதில் வந்து சேவ் ஆகிருக்குது. அதே போல் வந்து மின்மயானம் அமைச்சு கொடுக்குறங்கிற மாதிரி ஒரு நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த மின்மயானம் வந்து ஒரு ஆரம்பகட்ட பணிகள் வந்து நாங்கள் துவங்கியிருக்கிறோம், நிச்சயமாக வந்து அதையும் நிறைவேற்றிடுவோம். அதே போல் வந்து இந்த அப்ரூவல் டேக்ஸெல்லாம் வந்து நாங்கள் வீடு தேடி கொடுக்குற மாதிரி ஒரு திட்டத்தை சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா பணிகள் முடிஞ்சு வீடு தேடி தான் கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கிறோம், ப்ளஸ் 2 மரக்கன்றோடு. அதே போல் வந்து சோலார் வந்து நம்ம அமைக்கிறதுக்கான விண்ட் மில் அல்லது சோலார் அமைக்கிறதுக்கான முயற்சியிலையும் ஈடுபட்டுக்கிறோம். அதுக்கான ஆரம்பகட்ட பணிகளை வந்து நாங்கள் ஈடுபட்டுக்கிறோம், நிச்சயமாக அந்த பணிகளையும் நிறைவேற்றிடுவோம். அதே போல் வந்து சாலை வசதிகள் பார்த்திங்கன்னா இந்த 2 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா ஒரு 70% சாலைகள் வந்து நம்ம இந்த பகுதியில் அமைச்சிருக்கிறோம். அதே போல் தனிநபர் கழிப்பிடங்கள் வந்து இது வரைக்கும் வந்து ஒரு 125 தனிநபர் கழிப்பிடம் வந்து நம்ம சிஎஸ்ஆர் நிதியில் வந்து பண்ணியிருக்கிறோம். மொத்தம் 400 தனிநபர் கழிப்பிடங்கள் எங்களுக்கு தேவைப்படுது. அதற்கான முயற்சியை நாங்கள் எடுத்து அதுக்கான ஃபண்டு வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டுருக்கிறோம். கண்டிப்பாக வந்து எங்கள் பேரூராட்சி வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து தனிநபர் கழிப்பிடம் வந்து அமைச்சு கொடுத்துருவோம். ஓப்பன் டாய்லெட் இல்லாத ஒரு பகுதியாக, சுகாதாரம் நிறைந்த ஒரு பேரூராட்சி நிச்சயமாக எங்கள் பகுதியை மாற்றி காட்டிடுவோம். அதே போல் வந்து நம்ம பேரூராட்சி பதவி ஏற்ற பின்னாடி வந்து ஒரு 3 வனங்கள் வந்து உருவாக்கியிருக்கிறோம். அதற்கடுத்து ஒரு 10,000 மரக்கன்றுகளை வந்து புதிதாக நடவு செஞ்சு ஒரு வனங்கள் உருவாக்கியிருக்கிறோம். அதே போல் வந்து அதற்கடுத்த கட்டமாக வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 ஏக்கராவில் மரங்கள் வைப்பதற்கான பணிகள் வந்து துவங்கியிருக்கிறோம். நிச்சயம் இந்த எங்கள் பீரியடு முடியறதுக்குள்ளே வந்து ஒரு 25,000 மரம் நிச்சயமாக இந்த பகுதியில் வந்து வளர்த்தி நல்ல முறையாக பராமரித்து ஒரு எங்கள் பகுதி பார்த்திங்கன்னா ஒரு பசுமையான ஒரு பகுதியாக மாற்றிடுவோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நாங்கள் தேர்தல் அறிக்கையில் வந்து சொன்னதை வந்து நாங்கள் ஏறக்குறைய வந்து ஒரு 90% பணிகளை வந்து நாங்கள் முடிச்சிருக்கிறோம். அதே போல் சொல்லாத பணிகளையும் நாங்கள் வந்து செஞ்சுட்டு வர்றோம். எங்களுக்கு 5 ஆண்டுகள் தேவையில்லை. எங்கள் பேரூராட்சி வந்து ஒரு தேசத்தின் முன்மாதிரி பேரூராட்சியாக நிச்சயமாக வந்து ஒரு 3 ஆண்டுகளே வந்து அந்த இலக்கை அடைஞ்சிருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதே போல் வந்து எங்கள் பேரூராட்சியில் வந்து இசேவை மையம் வந்து எங்களுடைய அலுவலகத்திலே அமைச்சிருக்கிறோம். இது வந்து 8வது மாதம் 8/8/2023 அமைச்சோம். இது வரைக்கும் ஒரு 600 பயனாளிகள் வந்து நம்ம பயனடைஞ்சிக்கிறோம். கட்டணம் இல்லாமல் அவங்களுக்கு வந்து நம்ம சர்வீஸ் பண்ணிட்டுருக்கிறோம். அதே போல் வந்து தமிழகத்திலேயே முதல் முறையாக வந்து ஒரு பேரூராட்சி முழுவதும் வந்து கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு அது வந்து ஒரு பேரூராட்சி அளவுதே கண்காணிக்கப்படுகிறது வந்து நம்ம பேரூராட்சியில் முதல் முறையாக அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். 150 கேமராக்கள், 40 லட்சம் ரூபா சிஎஸ்ஆர் நிதியில் வந்து அந்த பணிகளை வந்து நம்ம பண்ணிட்டு வந்து 100 கேமரா பொருத்திட்டோம். இன்னொரு 50 கேமரா வந்து பொருத்தப்படும் பணிகளை வந்து துவங்கிக்கிறோம். எங்கள் பேரூராட்சியில் வந்து இது வரைக்கும் நடந்த குற்ற சம்பவங்களை வந்து 90% குற்ற சம்பவங்களை வந்து நாங்கள் வந்து போலீஸ் மூலமா அதை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். மற்ற பகுதிகளில் விட நாங்கள் வித்தியாசமாக என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா 11 வில்லேஜ்லேயும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு அது கேபிள் வழியாக வந்து நம்ம பேரூராட்சி அலுவலகத்துக்கே கொண்டு வந்து இங்கே ஒரு கட்டுப்பாட்டு ஏற அமைச்சு இங்கே கண்காணிப்பு டிவி மாட்டி அது மூலிமா நம்ம வந்து இங்கே ஒரு பணியாளர் நியமிச்சிருக்கிறோம். இங்கேருந்து நம்ம பேரூராட்சியில் இருந்துட்டு 11 வில்லேஜ்லேயும் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்துக்க முடியும். இது வந்து நம்ம அங்கங்கே போய் அந்தந்த பகுதியில் வந்து நம்ம அதை போய் பார்த்து பண்ணுறதோட வந்து நம்ம ஒரே இடத்துல இருந்துட்டு கண்காணிக்கப்படுறது வந்து ஒரு சௌரியமாக இருக்குது. மேலும் வந்து எங்கள் எல்லைகளில் வந்து இந்த பேரூராட்சி முழுவதும் சிசிடி கண்காணிப்பு கேமராவில் கண்காணிக்கப்படுங்கிறதுங்கிற ஒரு போர்டு வச்சுருக்கிறோம். அதனால் வந்து எங்கள் பகுதியில் வந்து ஒரு குற்றச்செயலில் நடக்கிறதுக்கான வாய்ப்பையே நாங்கள் தடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறோம். அதே போல் வந்து வாட்டர் ஆட்டோமேஷன், நாங்கள் வந்து தண்ணி வந்து மிக முக்கியமான நம்ம இந்த காலத்தில் வந்து தண்ணி சேதம் வந்து நிறையா தாகர தவிர்க்கிற பொருட்டு வந்து ஆட்டோமேஷன் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அது வந்து நம்ம டேங்கில் வந்து நம்ம எவ்வளோ தண்ணி இருக்குங்கிறத வந்து நம்ம மொபைல்லே கண்காணிச்சிக்க முடியும். அதே போல் சம்ப்லேருந்து நம்ம ஓஹெச்டி டேங்குக்கும் வந்து நம்ம வந்து அதை வந்து லோடு பண்ணுறதும் ஆட்டோமேட்டிக் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூட்டும் வந்து ஆட்டோமேட்டிக் பண்ணையில் வந்து எங்களுக்கு வந்து 20% இபி, 20% வாட்டர், மாதம் வந்து ஒரு 1.5 லட்சம் ரூபா வந்து லேபர் காஸ்ட் எங்களுக்கு குறையுது. இது மூலிமா எங்களுக்கு வந்து மாதம் வந்து ஒரு 5 லட்சம் ரூபா பஞ்சாயத்துக்கு சேவ் ஆகுது. அந்த திட்டத்தை வந்து ஒரு 50% திட்டம் முடிச்சிட்டோம். அதுக்கான விரைவில் வந்து ஒரு அந்த திட்டத்தையும் ஃபைனல் பண்ணிடுவோம்.
அதனால் வந்து எங்கள் பகுதியில் வந்து தண்ணியே வந்து குடிநீர் வந்து 3 நாளைக்கு வரைக்கும் தூய்மையான தண்ணி கொடுத்துட்ருக்குறோம். குடிநீர் பிரச்சனை இல்லாத ஒரு பகுதியை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் நாங்கள் வந்த பின்னாடி. அப்புறம் இன்றைக்கி பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைகள் வந்து நிறைய மொபைல் அடிக்ட் ஆகிட்டாங்க. அவங்க வந்து பள்ளி போயிட்டு வர்றாங்க, அப்புறம் மொபைல் அடிக்ட் ஆகிடுறாங்க, வீட்டுட்டு வெளியே வரதில்லை. நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம பகுதியில் இருக்கிற குழந்தைகள் வந்து வெளியே வந்து விளையாடுறதுக்கான சூழ்நிலை உருவாக்கணுங்கிற எண்ணத்தில் வந்து ஒவ்வொரு கிராமத்தில் வந்து சிறுவர் பூங்கா அமைக்கிற திட்டத்தை நாங்கள் கையில் எடுத்துருக்குறோம். இது வரைக்கும் ஒரு 5 கிராமங்களில் வந்து சிறுவர் பூங்கா அமைக்கிற பணி துவங்கிட்டு இருக்குது. இது வந்து மாலை நேரத்தில் வந்து குழந்தைகள் வந்து டெய்லி வந்து அங்கே விளையாட வைக்கிறது எங்களோட நோக்கம். அது எல்லா கிராமத்துலேயுமே வந்து விரிவுபடுத்துகிறதா, மிக விரைவில் வந்து எல்லா கிராமத்துலையுமே செயல்பாட்டு கொண்டு வந்துடுவோம். ஒரே டைமில் வந்து நாங்கள் இத்தனை பணிகள் செய்கிற காரணம் வந்து இளைஞர்களோட ஒத்துழைப்பு, எங்களோட டீம் ஒர்க்கு, இந்த ரெண்டு தான் காரணம். எங்களுக்கு வந்து இந்த டீமில் வந்து முழு நேரமாக வந்து இது என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து பரிமாற்றம், அதுதான் காரணம். அது பப்ளிக் சப்போர்ட்டும் கூட, மற்ற அதர் சப்போர்ட்டு எங்களுக்கு கம்பெனி சைடு ஃபண்டுக்கு சப்போர்ட்டு, அதுபோக நம்ம அதிகாரிகளோட சப்போர்ட். எங்களுக்கு வந்து அதிகாரிகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. எந்த திட்டங்களும் வந்து நம்ம பண்ணையிலையும் எல்லா அதிகாரிகளும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு புதுமையான திட்டங்கள் நாங்கள் கொண்டு வரனால அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பணிகளெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டு வரனால எங்களுக்கு நிறைய அங்கீகாரம் கிடச்சிது. பார்த்திங்கன்னா கவர்னர் வந்து லாஸ்ட் இயர் வந்து அன்னையர் தின தன்னைக்கு வந்து ஒரு விழாவில் வந்து எங்களுக்கு வந்து அவரோட ஒரு கௌரவிப்பு கொடுத்தாரு. எங்களோட இந்த சர்வீஸ் எல்லாம் பார்த்து அல்லது இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்து நிறையா வந்து அவார்ட்ஸ் எல்லாம் நிறைய எங்களுக்கு பஞ்சாயத்துக்கு உயிர் அமைப்புகள்லாம் கிடைக்குது. இந்த அவார்ட்ஸ் எல்லாமே வந்து தனிப்பட்ட முறையில் யாருக்கும் இல்லாமல் இந்த பணிகளுக்காக யார் யார் உழைச்சிட்ருக்குறாங்களோ அத்தனை பேர்த்துக்கான ஒரு நம்ம அடுத்த கட்டமாக இந்த பணிகளை வந்து துரிதப்படுத்துறதுக்கு ஒரு ஊக்கமான ஒரு நிகழ்வாத்ததை நாங்கள் கருதுகிறோம். நாங்கள் நிறைய இலக்குகளெல்லாம் வச்சுருக்கிறோம். நாங்கள் வந்து எங்கள் பேராட்சி வந்து திடக்கழிவு திட்டம் வந்து கொண்டு வர போகிறோம். இது வந்து எல்எம்டபிள்யூ வந்து எங்களுக்கு தொடர்ந்து வந்து உதவி பண்ணிட்டு வர்றாங்க. அதுக்காக 5 பேட்டரி வெஹிக்கிள் நம்ம வந்து அதுக்கான மெஷினரிஸு அதுக்கான கட்டமைப்பெல்லாம் உருவாக்கி கொடுத்துட்டுருக்குறாங்க. அதுவாக கவர்மெண்ட் நிதியும் அதுக்கு பெற்றுக்கிறோம். எங்களது பேராட்சிக்கு தேவையான மின் உற்பத்தியை வந்து நாங்களே வந்து தயாரிக்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பில் இருக்கிறோம். ஒவ்வொரு வீடாக வந்து நம்ம குப்பைகளை பிரித்து மக்கும் குப்பை மக்காத குப்பை என பிரித்து அதை வந்து நம்ம உரமாக தயாரித்து அல்லது அதை வந்து அந்த திட்டத்தை வந்து ஒரு கனவு திட்டமாக நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக எங்கள் பேராட்சி வந்து ஒரு தூய்மையான பேராட்சியை வந்து எதிர்காலத்தில் மிக விரைவில் ஏற்படுத்துகிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது.